புதுக்கோட்டை ஸ்பெஷல் முட்டை மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் அதையும் ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அதை ஓரளவு வதங்கி வந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின உடனே நான் 3 தக்காளியை மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்குங்க. ஓரளவு தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்த உடனே 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், தேவைக்கு ஏற்ப உப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு இந்த ரெசிபியோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் வந்துட்டு 1 கப் மட்டன் குழம்பு இல்லைன்னா சிக்கன் குழம்பு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா 1 கொதி வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. 1 கொதி வந்த உடனே 3 முட்டையை வந்துட்டு நான் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் கருவை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் மெதுவாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை மிக்ஸ் பண்ண உடனே கடைசியாக வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அதையும் வந்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா 1 டேஸ்டியான புதுக்கோட்டை ஸ்பெஷல் முட்டை மாஸ் ரெடி ஆகிரும். இது வந்து சப்பாத்தி, தோசை, ஈவன் 1 ரசசாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீக்கெண்ட் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். பாய்.